ரிஷபராசி என்பர்கள் தடங்கல்கள் இருந்தாலும் தடங்கள் போயிடும். எப்பேற்பட்ட தடங்கல்கள் இருந்தாலும் அந்த தடங்கல்கள் போயிடும். சின்ன சின்ன காரியங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கும். என்னடா இன்னைக்கு காலையில் நேரத்துல இப்படி இருக்கேன்னு வருத்தங்கள் இருக்கும். ஆனால் கவலையே பட வேண்டாம், நிச்சயன்ற நாள் ஜெயிக்கும். நினைச்ச காரியம் வெற்றிகரமாக அமையறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. சில வேளைகளில் பணம், இந்த பண விஷயத்தை ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனால் இறைவன் தான் அனுகிரகத்துக்கு அதனால் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிறார். தானாக உங்களுக்கு வந்துடும். ஆனால் கமிட்மெண்ட்டுக்கு மேலே கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கிறது பார்த்து பண்ணிக்கணும். நம்மளால் முடியுமா முடியாதா, இந்த காரியம் என்னால் முடியும் அப்போ இதை பண்ணுவோம். இதை பண்ண முடியாது, இது ரொம்ப ஜாஸ்தியான வெயிட், அது பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப நம்மளால் முடியாத காரியத்தை ஏற்றுண்டு அதுக்கப்புறம் ஐயோ அப்பப்பா அப்படின்னா வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் ரிஷபராசி என்பர்களுக்கு தடங்கல்கள் இருக்கும், ஆனால் வெற்றி பெற்றுவில். ஆனால் முடிஞ்ச காரியத்தை ஏற்றுக்கோங்க, முடியாத காரியத்தை விட்டுருங்க. திருப்பியும் எங்கேயும் போக போகிறதுல நீங்கள் தான் அதை சாதிக்க போகிறோம். ஆக ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு.